டபுள் ஏடிஎம் கார்டு கூட இருக்கு நம்ம டபுள் நாயகத்துக்கிட்ட. சரி, இந்த டபுள் நாயகத்துக்கு என்னதான் ஆச்சு? எதுக்கு இப்படி இருக்காரு? என்ன ஆக போகுது? இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா? வேற லெவல் எங்கோ ஜபமே ஜெயமங்கோ எங்க வெற்றி புள்ளிங்கோ கிருபை புள்ளிங்கோ வேற லெவல் எங்கோ ஜபமே ஜெயமங்கோ எங்க வெற்றி புள்ளிங்கோ. ஹே ப்ரோ, என்ன ப்ரோ, நல்லா இருக்கியா? டேய் மச்சி, நல்லா இருக்க மச்சி, நீ எப்படி இருக்கடா? வா, டபுள் நாள் எட்டு தாண்டா. டேய், உங்களுக்குலாம் டபுள் யாருன்னு தெரியுமா? ஐயோ, அவரா? பயங்கரமானவராச்ச. அவர் நடந்து வந்தா எலி, ஒரு நா பெருசாலி. ஐயோ இல்லடா, ஒரு நா சிங்கம். தப்பா சொல்லிட்டோம். மொத்தத்துல அவரு ஹோலி. ஹோலி ஹோலியா? அடடா, அப்படின்னா என்னடா? டேய், டபுள் நாயகத்தை பத்தி எனக்கு தெரியும்டா. அவர் ரெகுலர் கேலண்டர் பைபிள் லீடர். அது மட்டும் இல்லை, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். அப்புறம் அவர் பாட்டு பாடுறது, இந்த வர்ஷிப் பண்ணுறது, இதெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் பண்ணுவார். மச்சி, இந்த டபுள் மண்டையோட தலையை பார்த்தா அருவாமனை மாதிரியே இருக்கடா மச்சி. ஹே மேன், அது அருவாமனை இல்லடா, மலை. ஏ, எல்லாரும் பாருங்களா, நம்ம டானி போறான்டா. ஏய் டானி, என்னடா எப்படிடா இருக்க? ஏய் டபுள், நல்லா இருக்கிறேன்டா, சர்ச்சுக்கு போறேன்டா. ஏய் டானி, சர்ச்சுக்கு என்ன போற? ஆண்டவர் நமக்காக ஆன்லைன் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காரா? அங்க என்ன கமெண்ட்ஸ், என்ன ஷேரிங்க, அப்பாப்பா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 பேருக்காச்சும் சுவிசேஷன் சொல்லிடுறேன்டா. சரிடா டானி, வாடா விளையாட போலாம். சர்ச்சுக்கெல்லாம் வேணாண்டா, வாடா போலாம். சர்ச்சுக்கு போறனால ஏசப்பா எனக்கு டபுள் மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாருடா. டே டானி, அப்படி உனக்கு என்னடா ஆச்சு? டே, போன மாசம் எங்க அப்பா அம்மா பைக்ல போனாங்களா, அப்போ ஒரு பெரிய லாரி. டே டானி, அழுவாதடா, மனசு கஷ்டமா இருக்குடா. டே, ஒரு பெரிய லாரி எங்க அப்பா அம்மா முட்டிருச்சுடா. ஹாஸ்பிட்டல்ல காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. எங்க அப்பா அம்மா உயிர் போயிருச்சுன்னு நினைச்சேன். ஏசப்பா எப்படியாவது காப்பாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போய் எங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணேன்டா. ஏ, நான் என்ன ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஏசப்பா எங்க அப்பா அம்மாவை காப்பாத்திருங்க, இனி நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன், நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையே ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்டா. அப்படி சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு போன் வந்துச்சுடா, உங்க அப்பா அம்மாவை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கடா. அப்படி சொன்ன உடனே ஏசப்பா எனக்கு ஒரு டபுள் மகிழ்ச்சியை கொடுத்துட்டாருடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. டானி, அந்த டபுள் மகிழ்ச்சி கிடைக்க நான் என்னடா பண்ணணும்? நீ டபுள் கண்டிப்பா தருவாரா? நீயும் உன் சின்ன இதயத்தை ஏசப்பாக்கு கொடுத்துட்டீனா, அவர் உனக்கு டபுள் மகிழ்ச்சி தந்துருவாரா, நிச்சயமா தந்துருவாரா. குட்டீஸ், நம்ம டானி அண்ணா பண்ண ஜபத்திற்கு ஏசப்பா எப்படி பதில் கொடுத்துருக்காங்கன்னு. ஆமா, அவங்க அம்மா அப்பாவையும் சுகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையவே மாத்திட்டாரு. இந்த டானி அண்ணாவுடைய அர்ப்பணிப்பு நம்ம டபுள் நாயகா அண்ணாவோட வாழ்க்கையே எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? இப்ப ஆன உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையே ஏசப்பாக்க கொடுக்கறது. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, உங்க சின்ன இதயம் இருக்குல்ல, அதை மட்டும் ஏசப்பாக்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, டபுள் மகிழ்ச்சி, டபுள் ஹாப்பினஸ், டபுள் ஆசிர்வாதம், இது எல்லாமே உங்களுக்கு தான். ஓகே குட்டீஸ், அடுத்த விபிஎஸ்ல பார்ப்போம்.